Hello friends, welcome to Town Food Channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளா ரைஸ் கீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னா, இது டவுன் ஃபுட்ஸோட ரைஸ் கீர் பேக்கெட். இந்த பேக்கெட் வாங்கணும்னா கீழே இந்தியா மார்ட்ல லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல போய் நீங்க இந்த டவுன் கீர் பர்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போது இந்த டவுன் கீர் பேக்கெட் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அதை வந்து ஒரு பவுலில் போட்டிருக்கேன். இந்த 1 கப் கீர்க்கு 3/4 கப் 3/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து மில்கை பாயில் பண்ண போகிறோம். இப்போ பால் ஊற்றினதுக்கப்புறம் நாங்கள் எதுவுமே வாட்டர் ஆட் பண்ணலை. நல்ல திக்கான மில்க் தான், ஃபுல் ஃப்ரெஷ் க்ரீம் மில்க். இது அப்படியே 1/2 லிட்டர் மில்கை பாயில் பண்ணுறோம். எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பால் பொங்கிருச்சு. இது பாயில் ஆகணும், இன்னும் கொஞ்ச நேரம் பாயில் ஆகணும். அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் பாயில் பண்ணுங்கள். திக்காகவே தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்படி பால் பாயில் ஆகி கொஞ்சம் வரும்போதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அதை கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போது 3-4 மினிட்ஸ் இருக்கும். நல்லா இந்த பால் வந்து சிம்லேயே நல்லா பாயில் ஆகிடுச்சு, கொஞ்சம் திக்னஸ் ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்ம 100 கிராம்ஸ் ரைஸ் கீர் மிக்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சு இல்லையா, இதோடய லிங்க் வந்து இந்தியா மார்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் இந்த மிக்ஸை வந்து இதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா அதை கிளறிடுங்க. நீங்கள் இது போடும்போதே ரொம்ப அரோமேட்டிக் ஸ்மெல் வரும் உங்களுக்கு. இதில் ஆல்ரெடி கேஷ்யூ, பாதாம், எலாச்சி எல்லாமே ஆடட் தான் இது. ஸோ நீங்கள் எக்ஸஸாக கூட பாதாம் இதெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம். இது வெரி வெரி இன்ஸ்டன்ட் மிக்ஸ், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 4-5 மினிட்ஸ் இப்போ பாயில் ஆகணும். இப்போது இது லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நல்லபடியாக இது கிளறிட்டே இருங்க. இப்போ ஆல்ரெடி 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு திக் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் அதை நல்லா பாயில் பண்ணிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போது ஓரளவுக்கு நல்லாவே திக் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம 3/4 கப் மெஷர்மெண்ட்டில் சுகர் வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணணும். வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ நம்ம சுகர் சேர்த்ததுக்கு அப்புறமா அதுலேயே வாட்டர் கன்சிஸ்டன்சி லைட்டாக வர ஆரம்பிச்சிடும். இந்த சுகர் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, இதுக்கு பதிலாக இந்த சுகரோட ரேஷியோவை நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அந்த ரேஷியோட குவான்டிட்டிக்கு நீங்கள் மில்க்மேட் இல்லைன்னா ஸ்வீட்லெஸ் கோயா இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை இன்னும் ஆட் பண்ணிங்கன்னா ரிச் டேஸ்ட் கொடுக்கும். நாங்கள் இப்போதைக்கு அதை ஆட் பண்ணலை. இதோட சட்டிலான ஒரு ரெசிபியை உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நாங்கள் மில்க்மேட் கோயாலாம் ஆட் பண்ணலை. ஈவன் தோ நீங்கள் ஆட் பண்ணலைன்னா கூட இதோட டேஸ்ட் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. அந்த ரொம்பவே ரிச் டேஸ்ட் தான் இருக்கும். இப்போது சுகர் நல்லா டிசால்வ் ஆகிடுச்சு, எந்த லம்ஸுமே இல்லை. இப்போது இதை நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போது நம்மளோட ரொம்ப ரிச் டேஸ்டி ரைஸ் கீர் ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் பாதாமோ கேஷுவோ ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணலாம், பட் ஆல்ரெடி அதெல்லாம் ஆடட் தான்.
நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு கடிக்கும் போது வந்துடும் பாதாம் கேஷ்யூ எல்லாமே. கேன் யூ சி எவ்ரிதிங் இஸ் ஆடட் அண்ட் இதோட ஸ்மெல் அண்ட் அரோமா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.